ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிக்பாஸ் தமிழ் சீசன் 4 முடிந்து 6 மாதங்கள் கடந்து மீண்டும் அது தொடர்பான சர்ச்சைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. ஆரி, பாலா, அனிதா சம்பத் மற்றும் ரவீந்திரன் உள்ளிட்ட 4 பேரும் தான் இந்த சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். தயாரிப்பாளர் ரவீந்திரனும் அனிதா சம்பத்தும் பேசிய ஆடியோவை பாலா லீக் செய்ததாக அனிதா சம்பத் சொன்ன நிலையில் தற்போது பாலா அந்த ஆடியோவை லீக் செய்யவில்லை என ட்வீட் போட்டுள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆரி வெற்றி பெற நான் தான் முழுக்க முழுக்க காரணம் என தயாரிப்பாளர் ரவீந்திரன் பேசியுள்ள ஆடியோ சர்ச்சையை கிளப்பியது. மேலும் அனிதா சம்பத்துக்கும் ஆரி வெற்றியடைந்தது பிடிக்கவில்லை என்றும் பேசி சர்ச்சையை கிளப்பியிருந்தார். பாலாதான் அந்த ஆடியோவை லீக் பண்ணாரு, நான் எப்பவுமே ஆரிக்கு தான் சப்போர்ட் என அனிதா சம்பத் வரிசையாக ட்வீட்களையும் ஆடியோக்களையும் வெளியிட பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. மேலும் ரவீந்திரனுக்கும் அனிதாவுக்கும் நேரடியான மோதல் வெடித்தது. பிகைன் வுட்ஸுக்கும் பாலாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை டைவர்ட் செய்வதற்காகவே ஆரியின் பிரச்சனையை கிளப்பப்படுகிறது என பிக்பாஸ் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில், ஒரு லைஃப் தான், ஒண்ணுமில்லாத மேட்ருக்கு தேவையில்லாமல் என் நேரத்தை நான் செலவிட மாட்டேன், இந்த சின்ன விஷயத்துக்காக ட்வீட் போடக்கூட விருப்பமில்லை என அனிதா சம்பத் செய்த விஷயத்தை கையாண்டு உள்ளார் பாலா. பழைய வீடியோவை வெளியிட்டு தப்பிக்க பார்க்குறீங்களா? அனிதா சம்பத் பற்றி பாலா எப்படி பேசினார் தெரியுமா? உங்களை பற்றிய உண்மைகளை வெளியே கொண்டு வரவா என அனிதாவை மிரட்டும் துணியில் ரவீந்திரன் ட்வீட் போட, அனிதா அதற்கு பதிலாக போதும்டா சாமி, நீ ஏற்கனவே பண்ண டேமேஜ் என அமைதியானார். இந்நிலையில் தற்போது லேட்டஸ்டாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அனிதா சம்பத் அந்த ஆடியோவை பாலா வெளியிடவில்லை. ஃபேட்மேன் லீக்ஸ் என்கிற அடையாளம் தெரியாத ஐடி தான் வெளியிட்டது, நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன், மேலும் அனைத்து பிரச்சனைகளும் நேற்றே முடிவுக்கு வந்துவிட்டது என பாலா ரசிகர்களிடம் சரண்டர் ஆகி உள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை.